ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஹார்ட் பீட்டில் வந்து ஒரு முக்கியமான ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. அது ஏற்கனவே ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம் ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி. இந்த வீடியோவில் திரும்ப வந்து தெளிவான ஒரு சொல்யூஷன் சொல்லியிருக்கேன். இதை விருப்பமாக இருக்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணுங்கள், விருப்பம் இல்லாதவங்க விட்டுருங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹார்ட் பீட்டில் வந்து ஒரு ப்ராப்ளம் போயிட்டு சொல்லி இருந்தே சொல்லியிருந்தது ஒரு வீடியோ போட்டிருந்தேன். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு முன்னாடி வந்து ஹார்ட் பீட்டில் வந்து முன்னாடி ஒரு பெரிய ப்ராப்ளம் போயிட்டுருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருந்தேன். திரும்பவும் நிறைய பேர் வந்து கேட்குற கேள்வி, அதாவது நேற்று போட்ட வீடியோ கூட ஒருத்தர் ரிப்ளை கொடுத்துருக்காரு, அந்த வீடியோவில் கூட சொல்லியிருக்காரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் பீட் வந்து எனக்கு மொபைல் எஸ்எம்எஸ் வர மாட்டேங்குது. அதாவது மெயில் எஸ்எம்எஸ் வந்துச்சுன்னா மொபைல் எஸ்எம்எஸ் வர மாட்டேங்குது, மொபைல் எஸ்எம்எஸ் வந்துச்சுன்னா மெயில் எஸ்எம்எஸ் வர மாட்டேது அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டே தான் இருக்காங்க. இதில் என்ன ரெக்கவர் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக கஸ்டமர் கேரை காண்டாக்ட் பண்ண முடியல. இது வரைக்கும் ஹார்ட் பீட்டை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் காண்டாக்ட் பண்ண முடியல. ஏன்னா என்னுடைய அக்கௌண்ட்டே வந்து ஓப்பன் ஆகாமல் தான் இருக்குது. என்ன வரைக்கும் என்னுடைய அக்கௌண்ட் ஓப்பன் ஆகாமல் தான் இருக்குது. லாஸ்ட் டைம் போட்ட வீடியோவில் கூட நான் சொல்லியிருப்பேன். இதுக்கு இருக்கிற சொல்யூஷன் வந்து ஒரே ஒரு தீர்வு தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸு ஒரு டைம் ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதில் இருக்கிற ஃபண்டாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஒரு காயினாக இருந்தாலும் சரி, அது வந்து எடுத்துக்கிறது நல்லது. என்னை பொறுத்த வரைக்கும், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தான். அதுக்காக வந்து ஹார்ட் பீட் வந்து ஏமாத்துறாங்கன்னு சொல்லி நான் சொல்லலை. அது என்ன காரணத்தால் வந்து இது போல் நடக்குதுன்றது வந்து இன்ன வரைக்கும் தெரியல. ஓகேவா? அப்படி தெரியாத பட்சத்தில் ஒரு எக்ஸ்சேஞ்சை பற்றி அவதூறாக பேசவும் முடியாது, அவதூறாக சொல்லவும் முடியாது. அப்போ நாம் தான் வந்து இருக்கிற வரைக்கும் கவனமாக இருந்துக்கணும். என்னுடைய சஜஷன் பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு நல்ல எக்ஸ்சேஞ்சு என்னன்னு சூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து பெரிய எக்ஸ்சேஞ்சு, அது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்கிட்டால் ஒவ்வொருத்தவங்களும் ஒரு பிடித்தமான எக்ஸ்சேஞ்ச் இருக்கும். எனக்கு வந்து வஜ்ரக்ஸன் சொல்லியிருக்கேன், ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பிடிச்சமான எக்ஸ்சேஞ்ச் இருக்கும். அப்போ அதே சமயத்தில் வேர்ல்டில் அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா அதுவும் நிறைய எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. அதுலேயும் வந்து சிறப்பானு சொல்லி சில சொல்லியிருப்போம். அதுக்கும் சில பேர் பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரியும் அவங்கவுங்க விருப்பப்படி எடுத்துக்கலாம். குறிப்பாக நமக்கு வந்து சின்ன சின்ன டோக்கன், அதாவது சின்ன சின்ன டோக்கன்றத விட புதுசாக வர டோக்கன் அதிகமாக லான்ச் ஆகிறது ஹார்ட் பீட். ஹார்ட் பீட்டு, எம்எக்ஸு, அப்புறம் ஒரு சில எக்ஸ்சேஞ்செலாம் இருக்குது. இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னா அதிகமான புது டோக்கனை வந்து லான்ச் ஆகுது. இதனாலே வந்து அந்த ஹார்ட் பீட் எக்ஸ்சேஞ்சை எல்லோருமே நிறைய பேர் வந்து லைக் பண்ணுறாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு சில பேருக்கு வாங்க முடியலன்னா ட்ரஸ்ட் வாலெட்டில் போய் ஷாப் பண்ணி சில பேருக்கு வாங்க தெரியல. அந்த ஒரே ஒரு ரீசனால் என்ன பண்ணுறாங்கன்னா, போயிட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, நம்ம வந்து ஹார்ட் பீட் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆனோடனே போயிட்டு பை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஹார்ட் பீட் எக்ஸ்சேஞ்சை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. இது ஒரு பக்கம். ஓப்பன் பண்ண பிற்பாடு ஒரு மாதமோ இல்லை ஒரு வருஷமோ ஆன பிற்பாடு சில நாள் ஓப்பன் ஆகுது, அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஒவ்வொரு டைமுன்றதை விட ஒரு நாளைக்கு ஒரு தடவை வந்து ஹார்ட் பீட்டில் வந்து அப்டேட் வந்துகிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி தான் ஆரம்பத்தில் இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் காலம் கழித்த பிற்பாடு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஒரு வாரம் கழித்து இல்லை ஒரு 2-3 நாள் கழித்து வந்து அப்டேட் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா உடனுக்குடன் வந்து அப்டேட் கொடுத்துட்டே இருக்காங்க. ஓகேவா? அப்டேட் கொடுத்தாலும் அவங்களுடைய நம்மளுடைய ஐடியை ஓப்பன் பண்ணுறதுக்கு, அதாவது நம்மளுடைய அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா அது வந்து ப்ராப்ளம் தான் இருக்குது. அண்ணிலேருந்து இன்ன வரைக்குமே சரி, யார் யாருக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குது, நிறைய பேருக்கு வந்து ஓப்பன் ஆக மாட்டேன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே தான் இருக்குது. இப்போது எம்எக்ஸி வந்து நல்லாயிருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. அப்படி இல்லையா, டோக்கனுக்கு எந்த எக்ஸ்சேஞ்ச் சிறப்பாக இருக்குது அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் டோக்கனை கொண்டு வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடச்சிதுன்னா அந்த எக்ஸ்சேஞ்சுக்கு தயவு செஞ்சு கொண்டு போயிடுங்க. இது வந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச விளக்கத்தை மட்டும் தான் கொடுக்குறேன். ஓகேவா? நீங்கள் இதை தான் செய்யணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தலை. உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஹார்ட் பீட்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கட்டாயம் கிடையாது சொல்லிட்டேன். அப்போ நீங்கள் அப்படி எடுத்துகிட்டு கொண்டு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கும். அப்படியும் இல்லை, எனக்கு அதுவும் பிரச்சனையாக இருக்குது, இப்போ வந்து எம்எக்ஸியில் கொண்டு வைக்கிறது விருப்பம் இல்லை, வேறு ஒரு சின்ன எக்ஸ்சேஞ்சில் கொண்டு வைக்கிறதுல விருப்பம் இல்லை, புதுசாக ஒரு எக்ஸ்சேஞ்சில் வந்து காயின்டி எக்ஸ்சேஞ்ச், அதுபோல் எந்த எக்ஸ்சேஞ்சில் எனக்கு கொண்டு வைக்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் என்ன செய்யலாம்னா, ட்ரஸ்ட் வாலெட்டில் முடிஞ்ச அளவுக்கு பை பண்ணிவிடுங்க. அதாவது ஏற்கனவே சொன்னது தான், ஒரு 5 வாலெட்டோ 6 வாலெட்டோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஒன்ஸு வந்து எந்தெந்த காயின்லாம் வாங்குகிறோம் அப்படின்றத வந்து ஒரு நோட் மாதிரி போட்டு அதை எழுதிக்கோங்க. என்ன ரேட்டுக்கு பை பண்ணோம், எவ்வளோ குவான்டிட்டி இருக்குது அப்படின்றத வந்து எழுதி வச்சுக்கோங்க.
அப்போ ரைட் பண்ணி வைக்கும்போது ஃப்யூச்சரில் அது இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஒன்று, ரெண்டாவது ஃப்யூச்சரில் என்ன ரேட் போயிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இப்போ அஞ்சு அஞ்சு வேலெட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த அஞ்சு வேலெட்டும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பத்து காயினோ இருபது காயினோ வாங்கின பிற்பாடு, சாரி பத்து டோக்கனோ இருபது டோக்கனோ வாங்கின பிற்பாடு அதை வந்து லாக் அவுட் பண்ணுறேங்க. லாக் அவுட் பண்ணிட்டு, ஆனால் லாக் அவுட் பண்ணாலும் நீங்கள் வந்து மார்க்கெட்டை பார்த்துட்டே இருக்கணும். நீங்கள் என்னென்னலாம் டோக்கன் வச்சுருக்கீங்களோ அந்த டோக்கனை வந்து என்னென்ன ரேட்டு போகுது அப்படின்றத வாட்ச் பண்ணிகிட்டே வரணும். அப்படி வாட்ச் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து திடீர்னு ஒரு ரேட்டு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு வேலெட்டா, ஃபஸ்ட்டு வேலெட்டில் அந்த டோக்கன் வச்சுருக்கோம், செகண்ட் வேலெட்னா இது இது வச்சுருக்கோம் அப்படின்றத வந்து அதை மாதிரி வரிசை போட்டு எழுதிக்கோங்க. அப்போ தான் நமக்கு எந்த டோக்கன் போகுது அப்படின்றதையும் எந்த டோக்கனுக்கு எந்த வேலெட் அப்படின்றதையும் எந்த பாஸ்வேர்டுன்றதையும் நம்ம சடனாக எடுக்க முடியும். எடுத்து அந்த வேலெட்டை திரும்ப ரெக்கவர் பண்ணி நமக்கு வந்து சேல் பண்ண முடியும். ஓகேவா? இதுக்காக தான் நான் சொன்னது. எனக்கு தெரிஞ்சு இது தான் வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். அதை விட்டிங்கன்னா ஒரு பென்ட்ரைவ் மாதிரி ஹார்ட்வேர் சொல்லியிருந்தோம் சரிங்களா, ஒரு சின்னதாக வந்து ஒரு பென்ட்ரைவ் மாதிரி போட்டு ஒரு சிப்பு மாதிரி போட்டு அதில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கும் சொல்லியிருந்தாங்க. அது டோக்கனுக்காக இருந்தாலும் காயினாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் சொல்லியிருந்தது. அதுபோல் ஆப்ஷனில் வந்து சேவ் பண்ண முடியும்னாலும் நீங்கள் அதுக்கு கொஞ்சம் மணி இன்வெஸ்ட் பண்ணணும். அப்படி இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஏற்கனவே சொன்னது தான், இல்லை எனக்கு ட்ரஸ்ட் வேலட்டே போதும் அப்படின்னா கூட ட்ரஸ்ட் வேலட் வச்சுக்கோங்க. இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். முதல்ல ஹார்ட் பீட்டை எப்படியாவது ஓப்பன் ஆச்சுன்னா ஒரு சில டைமில் போடுங்க. இந்த எஸ்எம்எஸ் வரலன்னு சொல்கிறவங்களுக்காக சொல்கிறேன், நல்லா வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு நல்லா நெட்ஒர்க் சரியாக இருக்கிறப்ப டவர்லாம் நல்லா கிடைக்குதுன்றப்ப அப்போ வந்து ஓகே பண்ணி பாருங்கள். ஓகே ஆன பிற்பாடு அதிலேருந்து தொடச்சி எடுத்துகிட்டு வெளியில் வந்துடுங்க. அப்போ வெளியில் வந்துட்ட பிற்பாடு நான் சொன்ன மாதிரி அமௌண்ட்டை வந்து எடுத்துகிட்டு போய்ட்டு உங்கள் எக்ஸ்சேஞ்சில் கொண்டு வச்சுக்கோங்க. நல்ல எக்ஸ்சேஞ்சாக இருந்ததுன்னா, அப்படி இல்லையா விற்று சேல் பண்ணி அது நீங்கள் என்ன எடுக்கிறீங்களோ, பினான்ஸ் எடுக்கிறீங்களா இல்லை வந்து யூஎஸ்டி எடுக்கிறீங்களா இல்லை வந்து வேறு ஒரு காயின் எடுக்கிறீங்களா இல்லை ட்ரான் டிஆர்எக்ஸ் ஏதோ எது எடுக்கிறீங்களோ அதை கொண்டு வச்சுக்கோங்க சரிங்களா. வச்சுக்கிட்டிங்கன்னா அப்போ உங்களுக்கு எது தேவைன்றத வாங்கிட்டு அங்கே போய் ட்ரஸ்ட் வாலெட்டில் மாற்றிக்கலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்ச அளவுக்கு எல்லா தகவலும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அப்படி உங்களுக்கு புரியல அப்படின்னா திரும்பவும் ஒன்ஸ் ரீட் பண்ணுங்கள், வீடியோவை பாருங்கள், புரியும். அப்படி இல்லையா காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தார், மொபைல் நம்பர் வந்து சுவிட்ச் ஆஃப் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ரீசன் வந்து நான் ரீசார்ஜ் முடிஞ்சு போச்சு அதனால தான் சரிங்களா. இன்னிலேருந்து அடித்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகும், நம்பர் வந்து ஒர்க் ஆகும். அது ரெண்டு நாள் முன்னாடி வந்து நெட் பேலன்ஸு கட் ஆகிடுச்சு, அதை நான் வந்து கவனிக்கல, வேறு ஒன்றும் கிடையாது, சிரமத்துக்கு நான் வருத்தப்படுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தகவலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்தி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை அனுமதி பண்ணிச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க மத்தியில் நம்ம வீடியோவையும் ஷேர் பண்ணி விடுங்க, நம்ம சேனலையும் ஷேர் பண்ணி விடுங்க. புது சப்ஸ்கிரைபர் வரட்டும், அதே சமயத்தில் புது இன்வெஸ்டர்ஸும் வரட்டும். நமக்கு வந்து கிரிப்டோ வந்து வளர்க்கணும், அதே சமயத்தில் நாமளும் வளரணும். இதுதான் நம்மளோட நோக்கம். ஓகேவா? ஓகே, இருந்தால் அள்ளிக்கூட இல்லையல் மற்ற சொல்லிக்கூட மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.